ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல விவோ Y28S இந்த மொபைல பத்தாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், அது மட்டும் கிடையாது, இந்த மொபைலோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல பொறுத்த அளவு ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 14,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 14,000 ரூபாய்க்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சோ பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாம் கேமரா எல்லாம் எப்படி இருக்கு, இதோட ப்ராசஸர் என்ன கொண்டு வந்திருக்காங்க, டிஸ்பிளே HD தான் கொண்டு வந்திருக்காங்க, அது மட்டும் கிடையாது வாட்டர் டாப் நாட்ச் எல்லாம் இருக்கு. சோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த போன்ல ஏத்தம் இறக்கத்தோட இருக்கு. சோ இந்த போன் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், இந்த போன் யாரெல்லாம் வாங்கலாம், இதை பத்தாங்க இந்த சேனல்ல பார்க்க போறோம். சோ எப்பயும் போல இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வந்திருக்காங்க. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போனோட டிஸ்பிளே எப்படி பிகேவ் ஆகுமோ அதே மாதிரிதான் இந்த விவோ Y28S-லயும் டிஸ்பிளே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 8.53 mm திக்னஸ், அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14, அதுக்கு மேலே ஃபன் டச் ஓஎஸ் 14 சப்போர்ட், LPDDR4X RAM. இங்க ஸ்டோரேஜுக்காக இங்க eMMC 5.1 தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1 TB, IP64 ரேட்டிங், வைஃபை டுவல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.4, சிங்கிள் ஸ்பீக்கர், 3.5 mAh இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, FM ரேடியோ. சோ இது மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட தான் இந்த விவோ Y28S-ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க, பேட்டரி பாம்போ 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 W சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் 0 to 100 ரீச் ஆறதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஒரு 1 day வரைக்கும் ஒரு மாடரேட் யூசருக்கு நல்ல பேட்டரி பேக்கப் போட வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைல பொறுத்த அளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரிசன்ஸா 50 MP அண்ட் 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா, இங்க ஸ்லோ மோஷன், டைம் லாக்ஸ், நைட் மோட் அண்ட் HDR வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு HDR மோடும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் 50 MP ஒரு சாம்சங் சென்சார், டே லைட்ல நல்லா இருக்கு, நைட் கண்டிஷன்ஸ்ல சுமாரா இருக்கு, இப்போ இன்டோர்ல நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க கேமராவை பொறுத்தளவு, செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. சோ தட் இங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கேமரா செக்மெண்ட்ல இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அதோட அவுட் புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மொபைலையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த விவோ Y28S கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர், சோ இந்த போனை பொறுத்தளவு மீடியா டெக் டிமென்சிட்டி 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்ட், 2.4 GHz ஸ்டாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும், பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாடுற தனம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றாகட்டும், ஆப்டப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ பாக்குற விஷயங்கள், ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏத்த மாதிரி இந்த சிப்செட்டை நல்லா வடிவமைச்சிருக்காங்க. கேம்ஸ் பார்க்கும் போது ஆல் டைப் ஆஃப் கேம் பிளே பண்ணிக்க முடியும், ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சுதான் விளையாண்டுக்க முடியும். சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராசஸர் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y28S 5G மொபைல் ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்ஒர்க்கோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 14,000 ரூபாய். இந்த 14,000 ரூபாய்க்கு ரெண்டு கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், நல்ல வைப்ரண்டான டிசைன் ஃபேக்டர் அண்ட் உங்களுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கேமராட் அவுட்புட் எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு டீசென்டான சிப்செட்டும் இருக்கு, 5000 mAh பேட்டரியோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, இது மாதிரி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த போன்ல இருந்தாலும் நெகட்டிவ்னு பார்க்கும்போது HD பிளஸ் தான் இருக்கு. உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஹார்ட்வேர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ்ல eMMC 5.1 சப்போர்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக கேமராவுக்கு
குட், ரொம்ப ஓஹோ ஹா அப்படிலாம் சொல்லிக்கிட முடியாது, குட் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்ம முடிச்சுக்கலாம். அது போக சிப்செட், இந்த ஸ்னாப்டிராகன் சைட்ல 695 ப்ராசர் எப்படி பிகே ஆகுமோ அதே மாதிரிதான் அந்த யூகோலுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரிதான் இந்த வட்டம் இந்த 6300 சிப்செட்டும் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. ஆனா இந்த நம்ம இவ்வளவு நெகட்டிவ் இந்த போனை பத்தி நம்ம பேசினாலும் இதோட பிரைசிங் 14,000 ரூபாங்க. ஸோ இந்த 14,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் தேவை, இன்னைக்கு ஒரு போன் எதுக்காக வாங்குறோம், இந்த போன் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த போன் நம்மளுக்கு ஒரு செகண்டரி போன் இல்ல ஒரு பிரைமரி போன், நம்ம பட்ஜெட்டே 14,000 ரூபாய் 14 வரைக்கும் தான் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஒரு செகண்டரி போன் வேணும் இல்ல நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஈஸி டு யூஸ் அது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு, அதே மாதிரி லோக்கல் சர்வீஸ் சென்டர் அதிகமா உள்ள ஏரியா, அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பிராண்ட் வேணும் அப்படின்னு நம்ம இதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு இவங்க கொடுக்குற பிரைஸுக்கு இவங்க கொடுக்குற ஸ்பெக்ஸுக்கு எனக்கு போதுமான ஒரு விஷயம் மாதிரிதான் எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த போன் நம்ம எடுக்கிறோம் அதை முத நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த போன் மட்டும் கிடையாது, எந்த போன் நீங்க எடுக்கணும்னாலும் இந்த போன் எதுக்காக நம்ம எடுக்கிறோம், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எதுக்காக இந்த போனை நம்ம சூஸ் பண்றோம், அதுக்கெல்லாம் இந்த போன் நம்மளுக்கு செட் ஆகுமா, அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுக்கிற மொபைல் இனிமே பெஸ்டா இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரிதான் இந்த போனையும் நான் சொல்றேன், இந்த விவோ Y28S இந்த மொபைல பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செலவு இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.